கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேதாராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனங்கள் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமானதாகவும் வழிநடத்தும் ஒன்றாயும் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்று நாம் எசேக்கியேல் 37 அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 37 அதிகாரத்திலே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கினை குறித்த தரிசனத்தை பார்க்கிறோம். இது ஒரு சிறந்த தரிசனமாகும். இதனை குறித்த அநேக பிரசங்கங்களை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். இது இஸ்ரவேல் தேசத்தின் எதிர்கால சீர்படுத்தலை குறித்து கூறுகிறது. இது அந்த தேசத்திலும் ஆவிக்குரிய எழுப்புதலிலும் ஏற்படுகின்ற புத்துயிரை குறித்து சொல்கிறது. இதனை குறித்து இதற்கு முந்தின அதிகாரத்திலும் சற்றே நாம் தியானிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே ஒரு சிறந்த தரிசனத்தை பார்க்கிறோம். நாம் ஒன்றை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தரிசனம் சபையில் இருந்த பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லவில்லை. ஆனால் அநேகர் இதை அவ்வாறாக உயிர்த்தெழுதல் என்று சொல்லிவிடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் தரிசனங்களை நாம் அப்படியே ஆவிக்குரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வாறில்லாமல் நாம் இந்த தரிசனங்களின் வார்த்தைகளின் நிறைவேறுதலை நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அர்த்தமுடையதாக இருக்கும். நாம் இந்த பகுதியிலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தனி நபரின் ஆவிக்குரிய அல்லது மாம்சீக உயிர்த்தெழுதலை குறித்து இங்கு நாம் பேசவில்லை. இந்த அதிகாரத்தை நாம் இஸ்ரவேலின் உயிர்த்தெழுதல் என்று தலைப்பு கொடுக்கலாம். இதுவே சிறந்ததாக இருக்கும். ஒருவேளை சிலர் இதை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் முதற்கொண்டு உள்ளவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்வதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த தலைப்பு அதை குறித்து சொல்லவில்லை. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்பது உறுதியானது. எசேக்கியேலுக்கு ஒரு ஜீவனுள்ள உண்மையான ஓமையை கொடுக்கிறார். அவ்வாறு கொடுப்பதற்காக அவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எருசலேம் நேபுகாத் நேச்சரால் அழிக்கப்படும் முன்னர் எசேக்கியேல் ஏற்கனவே எருசலேமிற்கு தேவனால் எடுத்துச் செல்லப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 8 அதிகாரத்தில் இதை நாம் வாசித்தோம். இவ்வாறு எசேக்கியேலை பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு எடுத்துச் செல்வதென்பது தேவனுக்கு கடினமான ஒரு காரியம் அல்ல. இன்றைய ஜெட் விமானம் உலகத்தின் பாதி பகுதியை பாதி நாளில் கடக்கக்கூடுமானால் தேவனால் ஏன் இதை செய்ய முடியாது? தேவனுடைய படைப்பான மனிதனே இவ்வளவு செய்யக்கூடும் என்றால் தேவனால் எவ்வளவு செய்ய முடியும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஆகவே தேவன் எசேக்கியேலை எருசலேமிற்கு கொண்டு போவதிலே எந்த ஒரு கஷ்டத்தையும் உணர்ந்திருக்க மாட்டார். நாம் பார்க்கின்ற இந்த 1 வசனத்திலும் தேவன் எசேக்கியேலை நேரடியாக எடுத்துச் சென்றார் என்றே விசுவாசிக்கலாம். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் என்று எசேக்கியேல் சொல்லும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு எடுத்துச் சென்றதை குறிப்பிடுகிறார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். நாம் சுனாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை அந்த பகுதியை நேரிலே பார்த்திருக்கலாம். மக்கள் கூட்டம் கூட்டமாக இறந்து கிடப்பதை பார்க்கும் பொழுது அது மிகவும் பரிதாபமானதாக, பயங்கரமானதாக, மனதை உருக்குகின்றதாக இருந்திருக்கும் இல்லையா? இதைவிட மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியைத்தான் எசேக்கியேல் பார்த்தார். இது ஒரு சாவின் பள்ளத்தாக்கு. இது அவருக்கு மிகுந்த பயத்தை உண்டாக்கியிருக்கும். எசேக்கியேல் பார்த்த அந்த பள்ளத்தாக்கு இறந்த எலும்புகளால் நிறைந்ததாக இருந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் உலர்ந்த நிலையிலே, சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. வசனம் 3 பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். எல்லா இடங்களிலும் சிதறிக் கடந்த எலும்புகள் மனித எலும்புகளாக இருந்தது. இங்கே எசேக்கியேலின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்பதுதான். இதற்கு எசேக்கியேல் பதிலாக, ஓ தேவனே, நீரே அறிவீர் என்று சொல்கிறார். அதாவது, கர்த்தாவே,
இது எவ்வாறு நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இது என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது. இந்த எலும்புகள் உயிரடையுமா இல்லையா என்பதை நீர் ஒருவரே அறிவீர் என்று எசேக்கியேல் சொன்னார். 4 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது ஒரு நகைச்சுவையான காரியமாகும். தேவன் நகைச்சுவை உணர்வுள்ளவர் என்பதை குறித்து நாம் பல வசனங்களை பார்த்திருக்கிறோம். இங்கேயும் அதற்கான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். தேவன் எசேக்கியேலை பார்த்து, இந்த உலர்ந்து எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, நீ என்ன சொல்ல வேண்டுமென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே எசேக்கியேல் இவ்வாறு சொல்லியிருப்பார் என்று எண்ணுகிறேன். தேவனே, நீர் இங்கே உள்ள எலும்புகளை பார்த்து உண்மையிலே பேசச் சொல்லவில்லை என்று நான் அறிவேன். நான் இவ்வாறு பிரசங்கித்தால் வெளியில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டிருப்பார். ஆம், பிரசங்கத்தின் அறிமுகம் இனிமையாக இல்லை அல்லவா? எந்த ஒரு பிரசங்கியாரும் தனது பிரசங்கத்தின் துவக்கத்திலே ஓ உலர்ந்த எலும்புகளே என்று சொல்லி ஆரம்பிக்க விரும்ப மாட்டார். ஒரு சபை ஊழியர் இவ்வாறு கூறினார், என்னுடைய சபையிலே உள்ளவர்களுக்கு எசேக்கியேல் பிரசங்கித்தது போல பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் எசேக்கியேலுக்கு முன்பு கடந்த உலர்ந்த எலும்புகளைப் போல என் சபை மக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனாலும் எசேக்கியேலைப் போன்று உலர்ந்த எலும்புகளே என்று ஆரம்பிக்க எனக்கு துணிச்சல் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளால் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை பார்க்க வேண்டும். பிறகு அதை பார்த்து பேச வேண்டும். அருமையானவர்களே, எசேக்கியேலின் நிலை ஒரு உதவியற்ற நிலை. இன்று சபைகளிலே வருகிற ஜனங்களிலே ஒரு பாதி இரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், மறு பாதி இரட்சிப்பை பெறாதவர்களாக இருப்பார்கள். இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கேட்கும் காது உண்டு, ஆனால் பிரசங்கத்திற்கு செவி மடுக்க மாட்டார்கள். தங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று இருந்து விடுவார்கள். மற்ற இரட்சிக்கப்படாத கூட்டத்தார் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக கிடக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மீட்பை பெறாதவர்கள். அவர்கள் செவிகளிலே ஆண்டவருடைய வசனம் ஏறுகிறதில்லை. எனவே எசேக்கியேலைப் போல இந்த பிரசங்கியாரின் நிலை உதவியற்ற நிலையாகும். தேவனுடைய சபை மக்களின் இழந்து போன நிலைமையை உணர்ந்த ஒரு பிரசங்கியாரின் நிலை அவர்களுடன் பேசும்பொழுது இவ்வாறு உதவியற்றதாகவே இருக்கிறதை உணர்வார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த உணர்வற்ற உலர்ந்த எலும்புகளை பார்த்து, தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தருடைய கட்டளை. தொடர்ந்து 5-6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் அவைகளோடு பேசி சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நானே அவர்களுக்கு ஜீவனை அளிப்பவர் என்பதையே நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய நிலையும் இன்று இப்படித்தான் இருக்கிறது. தேவன் கிரியை செய்யாவிட்டால் ஒருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே இல்லாமல் போயிருக்கும். சிலர் இவ்வாறு கடிதம் எழுதுவது உண்டு, நீங்களே என்னை ரட்சித்தீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, நாங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. நாங்கள் உலர்ந்த எலும்புகளாகிய மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை கொடுக்கிறோம், அவ்வளவுதான். தேவனுடைய ஆவியானவரே அவர்களுக்குள் ஜீவனை கொண்டு வருகிறார், புது பிறப்பை உண்டாக்குகிறார். இவ்வாறே வாழ்க்கையிலே புது ஜீவன் உண்டாக முடியும். இதுவே இந்த வசனத்திலுள்ள நடைமுறை பாடமாகும். நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதே பகுதியிலே அநேக விளக்கங்களையும் நீங்கள் காண இயலும். பாருங்கள், 37:7 வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று எசேக்கியேல் தனது கீழ்ப்படிதலை குறித்து தெளிவாக சொல்கிறார். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இந்த இடத்திலேயே சிலர் இதை முற்றிலும் ஆவிக்குரியதாக மாற்றுகிறார்கள். ஆனால் நாம் இதை அப்படியே நடந்த காரியமாகவே பார்க்க வேண்டும். எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்வதை பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருந்திருக்கும். 8 வசனம் பாருங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இங்கே ஒரு ஒழுங்குமுறையை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக உலர்ந்த இறந்து கிடந்த அந்த எலும்புகள் சிதறிக் கிடந்த நிலையிலே இருந்து ஒன்றோடு ஒன்று
மெதுவாக ஒன்று சேர்ந்தன. பிறகு அதன் மேல் நரம்பும் மாம்சமும் உண்டாயிற்று. இவ்விதமாகவே அந்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை பெற்றன. ஆனால் அவைகளில் ஜீவன் இல்லை. இசைக்கியேல் 37:9-10 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இசைக்கியேல் பேசினார். அந்த உடல்களுக்குள் உயிர் வந்தது. ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது என்ன நடந்தது? தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். இசைக்கியேல் எலும்பிலிருந்து தன் காரியத்தை ஆரம்பித்தார். ஆனால் தேவன் இவ்வாறு செய்யவில்லை. தேவன் மண்ணிலிருந்து தன் சிருஷ்டிப்பை ஆரம்பித்தார். பிறகு தன் ஜீவனை மனிதனுக்குள் ஊதினார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த எலும்புகள் 3 நிலைமையை கடந்து உயிரை பெற்றன. முதலாவது, அவைகள் உலர்ந்த எலும்புகளாக சிதறி கிடந்தன. பின்னர் அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நரம்பும் சதையும் தோலும் உண்டாகியது. இப்பொழுது அவைகள் சடலங்களாக மாறின. இதற்கு பின் ஆவி புகுந்து அவைகளில் உயிர் உண்டாயின. இஸ்ரேல் தேசத்தை குறித்த வேதத்தின் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 3 நிலைகளிலும் உண்மையான திறவுகோல் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிற வசனம் இசைக்கியேலின் தரிசனத்தை நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. வசனம் 11 பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே என்று கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் இந்த வசனங்களிலே சபையை குறித்து பார்க்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இஸ்ரவேல் வீட்டாரை குறித்து இந்த வசனங்களில் பார்க்கிறோம். இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியின் முடிவு எல்லைக்கு உடனுக்குடன் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் அழியாமல் நின்று கொண்டிருக்கும் வரையிலும், பொய் தீர்க்கதரிசிகள் அவர்கள் எருசலேம் திரும்பி விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வரையிலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தவறான நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது எருசலேம் அழிக்கப்பட்டவுடன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றொரு எல்லையின் கடைசி பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஒரு மந்தமான மனநிலைமையை அடைந்து விட்டார்கள். ஒரு நாளில் மிகவும் உயர்ந்த மனநிலைமையிலே இருந்தார்கள். இப்பொழுது மிகவும் தாழ்ந்து போன மனநிலைமையிலே இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவிக்கவே தேவன் இந்த தரிசனத்தை எசேக்கியேலுக்கு கொடுத்தார். இது முழு இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். இசைக்கியேல் 37:12 வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஒரு சிலர் இந்த வசனத்தை வாசித்து பார்த்துவிட்டு, இந்த தீர்க்க தரிசனம் சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதலை கூறவில்லை என்று சொன்னீர்களே என்று கேட்கக்கூடும். ஆமாம், இப்பொழுதும் அதையே வலியுறுத்துகிறேன். இது ஒரு சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதலை பற்றி கூறவில்லை. வசனம் 21 பாருங்கள். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி. இசைக்கியேல் 37:12 வசனத்திலே, உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்வதின் அர்த்தம் இதுதான். இஸ்ரவேல் தேசம் உலகில் உள்ள தேசங்களுக்குள் புதைக்கப்பட்டு கிடந்தது. அவர்கள் அவற்றிலிருந்து திரும்ப கொண்டு வரப்பட்டு ஒரு தேசமாக மீண்டும் உருவாக்கப்படுவார்கள் என்றே தேவன் சொல்கிறார். இசைக்கியேல் தரிசனத்திலே கண்ட அந்த உலர்ந்த எலும்புகள் அந்த 3 நிலைமைகளை கடந்து
இஸ்ரவேல் தேசம் எவ்வாறு புதுப்பிக்கப்படும் என்பதை சற்று விளக்கமாக காண்போம். நாம் எசேக்கியேல் பார்த்த தரிசனத்தின் முதலாவது நிலையாக உலர்ந்த எலும்புகள் சிதறி கிடக்கிறதை பார்த்தோம். இது இஸ்ரவேல் தேசம் உலகம் முழுவதிலும் சிதறி கிடந்ததையும் அங்கே மூழ்கின நிலைமையிலே இருந்ததையும் அர்த்தப்படுத்துகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுக்கும் மரித்ததாக கிடந்தது. இதுவே முதலாவது நிலை. இரண்டாவதாக அந்த எலும்புகள் சடலங்களாக மாறினதை பார்க்கிறோம். அதே போல 1948 இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறினது. அது ஒரு நாட்டிற்குரிய எல்லாவற்றையுமே பெற்றிருக்கிறது. அதற்கு கொடி, பாராளுமன்றம், அரசியல் அமைப்பு போன்ற எல்லாமே இருக்கிறது. இவை எல்லாமே இருந்தும் அதில் உயிர் இல்லை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. நீங்கள் எருசலேமை சுற்றி பார்த்தீர்களானால் இதை புரிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் செத்தவர்களாகவே இருக்கிறார்கள். பொருளாதார மற்றும் அறிவியல் சார்ந்த காரியங்களிலே, கலாச்சார விஷயங்களிலே இஸ்ரவேல் தேசம் சிறந்ததாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்திலே அங்கே ஒன்றுமே இல்லை. இதுவே எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின் இரண்டாவது நிலை. எலும்புகள் சேர்ந்து நரம்புகள் சதைகள் உண்டாயிருந்தாலும் அவைகளில் உயிர் இல்லை, வெறும் செத்த சடலங்களே இருக்கிறது. இன்றைய நாட்களின் இஸ்ரவேலின் நிலை இதுதான் பிரியமானோர்களே. தொடர்ந்து வசனங்கள் 15-28 பார்த்தீர்களானால் அங்கே இரண்டு கோள்களை குறித்து பார்க்கிறோம். நாம் இதை குறித்து விளக்கமாக பார்க்கப் போவதில்லை. இது வட இஸ்ரவேல் தேசமும் யூதாவும் ஒன்றாக சேர்ந்து ஒரே ராஜ்யமாக மாறப்போகின்றதைத்தான் அடையாளப்படுத்துகிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், காணாமற் போன 10 இஸ்ரவேல் கோத்திரம் என்று இனி இருக்கப் போவதில்லை. இந்த 10 கோத்திரத்தார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேவனே அறிவார். ஆனால் இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக இருக்கும் என்றே தேவன் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37:22 பாருங்கள். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. இங்கே தேவன் அவர்களை ஒரே தேசமாக மாற்றுவதிலே உறுதியுடன் செயல்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்து போவதில்லை என்று பார்க்கிறோம். வசனம் 24 பார்ப்போம் என்றால், ஒரே மேய்ப்பர் அவர்களுக்கு இருப்பார் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் உலகத்திற்கு வந்தபொழுது தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். நாம் மத்தேயு 1 மற்றும் லூக்கா 2 போன்ற அதிகாரங்களை கவனமாக பார்க்கும்பொழுது அவர் தாவீதின் வம்சத்திலே வந்ததை அறிந்து கொள்ள முடியும். தாவீதின் வம்சத்திலே வந்த அவரே மேய்ப்பராக இருந்து அவர்களை ஆளுவார். நான் தனிப்பட்ட முறையிலே நம்புகிற காரியம் என்னவென்றால், தாவீதை தேவன் 1000 அரசாட்சியிலே அல்லது நித்திய ராஜ்யத்திலே அரியணையிலே அமர வைத்து ஆட்சி புரிய வைப்பார் என்பதே. சில வேத வல்லுநர்கள் தாவீது 1000 அரசாட்சியிலே ஆளுவார் என்று சொல்கிறார்கள். சிலர் நித்திய ராஜ்யத்திலே தாவீதின் ஆட்சி இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். தாவீது இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருந்து பூமியிலே ஆட்சி செய்வார். எசேக்கியேல் 37:28 பாருங்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். இந்த காரியம் இதுவரை நிறைவேறவில்லை, இனி நடக்கிறதாயிருக்கிறது. என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் பொழுது. இந்த பூமியிலே 1000 அரசாட்சியின் காலத்திலும் நித்திய காலத்திலும் தேவாலயம் இருக்கப் போகிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவாலயம் இல்லாததை குறித்து வாசிக்கிறோம். இது புதிய எருசலேமை குறிக்கிறது. அங்கேதான் சபை இருக்கப் போகிறது. இந்த புதிய எருசலேம் பூமியிலே இருக்கப் போவதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் நித்தியமான வீடு பூமியில்தான் இருக்கப் போகின்றது. இங்கே தேவனுடைய ஆலயம் அவர்கள் மத்தியிலே இருக்கும். எசேக்கியேல் இந்த 37-39 அதிகாரங்களிலே இஸ்ரவேலை குறித்து சொன்னாலும் இதிலேயும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அநேக சிறந்த ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. நீங்களும் நானும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு சாவின் பள்ளத்தாக்கு போல இருக்கிறது. இங்கே முழுவதும் உலர்ந்த எலும்புகளே உள்ளன. அதாவது மரித்து போன மனிதர்கள் நடுவிலே வாழ்கிறோம். ஆனால் மக்கள் தாங்கள் உண்மையிலே உயிரோடே இருப்பவர்கள் என்று பேசுகிறார்கள். பல கருத்தரங்குகளை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, உண்மையான ஜீவன் இல்லை. ஆகவேதான் தங்களுடைய பழைய சடலத்தை அவர்கள் மதுபானங்களை குடித்து
பதப்படுத்தி காத்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். தேவன் இதை 1 யோவான் 5:12 நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்கிறார். உங்களிடம் குமாரனாகிய இயேசு இருந்தால் நீங்கள் உயிருள்ளவர்கள். உங்களிடத்திலே அவர் இல்லை என்றால் நீங்கள் மரித்தவர்கள். 2 விதமான ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஒன்று உயிருள்ள மக்கள், மற்றொன்று மரித்த மக்கள் கூட்டம். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேலே நிலை நிற்கும் என்கிறார். அதாவது இயேசுவாகிய குமாரனை உடையவனாக இல்லாதவன் மரித்தவனாவான் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த பிரிவு மக்களோடு இருக்கிறீர்கள்? மரித்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா, உயிருள்ளவர்களின் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இல்லை என்றால் நீங்களும் மரித்த கூட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். உலர்ந்த எலும்புகளே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்களும் உயிரடைய முடியும், ஜீவன் உள்ளவர்களாக மாற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை நாம் இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதன் மைய கருத்து எருசலேம் தேசத்தை பற்றியது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் ஜீவனுள்ளவர்களாக வாழ அவரண்டை நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் மரித்து போன நிலைமையிலே இருந்தாலும் ஒரு நாள் நீர் அதை உயிரோடு எழுப்பப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 2 காலகட்டங்களை அவர்கள் கடந்து வந்துவிட்டார்கள். 3வது காலகட்டத்திற்காக காத்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் மரித்து போனவர்களாக இருப்போம் என்றால் எங்களிலே யார் யார் இன்னமும் உம்முடைய வசனத்திற்கு செவி சாய்க்காமல் இருப்போம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய ஜீவன் எங்களிலே ஊதப்பட்டு உம்முடைய வசனம் எங்களிலே வாழ்வு பெற்று நாங்கள் அனுதினமும் உம்மை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றுகிறவர்களாக மாற, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ நீரே கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்கள் அனுதின வாழ்க்கையிலே நீர் ஈடுபாடு கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.